ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1951 சென்சஸ் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அந்த கணக்கெடுப்பின் புள்ளி விவரத்தின்படி இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான திரிபுரா என்கிற மாநிலத்தில் அந்த மண்ணினுடைய பூரகுடி மக்களினுடைய எண்ணிக்கை 51 விழுக்காடாக இருந்தது. மீதமுள்ள 7 விழுக்காடு மக்கள் அந்த மண் சாராத மக்கள், அந்நிய மக்கள். அதுவரைக்கும் அந்த மண்ணில் அந்த மண்ணினுடைய பூரகுடி மக்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் அந்த மண்ணின் மக்கள் அவர்களுடைய அத்தனை உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டு வாழ்ந்து வந்தார்கள். இறுதியாக ஒரு சென்சஸ் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. 2011 எடுக்கப்பட்டது. அந்த கணக்கெடுப்பு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டது. மிக மிக அதிர்ச்சிகரமான ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டது. 51 93 விழுக்காடாக இருந்த திரிபுரா மண்ணினுடைய பூரகுடி மக்களினுடைய எண்ணிக்கை 2011 வெறும் 18 விழுக்காடாக மாறியது. திரிபுரா மண்ணில் அந்த மண்ணினுடைய பூரகுடி மக்கள் தங்கள் தாய் நிலப்பரப்பிலேயே சிறுபான்மை மக்களாக மாற்றப்பட்டார்கள். அப்படி என்றால் மீதமுள்ள 82 விழுக்காடு மக்கள் யார் என்று கேட்டால், வங்கதேசத்திலிருந்து வந்த வங்காளிகள், அந்நியர்கள், அந்த மண்ணிற்கு பிழைப்பு தேடி வந்தவர்கள், அந்த மண்ணிற்கு வாழ வந்தவர்கள். 82 விழுக்காடு மக்களாக அந்த மண்ணில் மாறி நின்றார்கள். இன்றைக்கு அந்த மண்ணில் அந்த மண்ணின் மக்களினுடைய மொழி முற்றுமுழுதுமாக அழிக்கப்பட்டு விட்டது. அந்த மக்களினுடைய வேலை வாய்ப்புகள், அந்த மண்ணின் மைந்தர்களுடைய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகள் முழுமையாக பறிக்கப்பட்டு விட்டது. அந்த மண்ணினுடைய வணிகம், வர்த்தகம், வியாபாரம், தொழில் எதுவுமே அந்த மண்ணினுடைய பூரவுடி மக்களினுடைய கைகளில் இல்லை. அத்தனையும் அந்நியர்களுடைய கைகளில், அந்த மண்ணிற்கு பிழைப்பு தேடி வந்தவர்களுடைய கைகளுக்கு மாறிவிட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மண்ணினுடைய அரசியல் அதிகாரம் அந்த மண்ணின் மக்களினுடைய கைகளில் இல்லை. முற்று முழுதுமாக அந்த மண்ணினுடைய மக்கள் அத்தனை உரிமைகளையும் இழந்து போய் மறுபடியும் இழந்து அவருடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதிகள் திரிபுரா மண்ணிற்கு சென்றார்கள். அங்கே சென்று அந்த மண்ணினுடைய மக்களினுடைய நியாயமான உணர்வு பூர்வமான உரிமை போராட்டத்திற்கு நாம் அவர்களுடைய ஆதரவையும் நாம் கொடுத்து வந்தோம். 3500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய திரிபுரா மண்ணினுடைய பிரச்சனையை சம்பந்தமே இல்லாமல் ஈரோடு மண்ணில் நின்று நீ பேச வேண்டிய தேவை என்ன என்று சிலர் என்னை நோக்கி கேள்விகளை எழுப்பலாம். திரிபுராவிலிருந்து சற்று திரும்பி பார்த்து தமிழ்நாட்டை பார்த்தால் தமிழ்நாடு மற்றும் ஒரு திரிபுராவாக மெல்ல மெல்ல மாறி வருகிறது. கோடிக்கணக்கில் வட இந்தியர்கள் இன்றைக்கு இந்த மண்ணை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் வீடு வீடாக நாங்கள் பரப்புரைக்கு சென்றோம், வாக்கு சேகரிக்க சென்றோம். அப்போ ஒரு வீட்டை தட்டினோம், கதவை ஒரு இளைஞன் திறந்தான். நாங்களும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வருகிறோம் தம்பி என்று சொல்லி அழகாக கட்சியினுடைய கொள்கைகளை எல்லாம் தெளிவாக அந்த தம்பியிடம் விளக்கி பேசினோம். அதன் பிறகு அந்த தம்பியிடம் கேட்டோம், தம்பி உங்களுக்கு வாக்கு உரிமை இருக்கா? இருக்குதண்ணா என்றான் அந்த தம்பி. உள்ளூரில் தான் உங்களுக்கு வாக்குரிமை இருக்கிறதா? இந்த தொகுதியை சார்ந்தவர் தானா நீங்கள் என்று கேட்டால், இல்ல அண்ணே நான் ஒரிசாகாரன், ஒரிசாகாரன் என்று சொல்லி வாக்காளர் அட்டையையும் காட்டுகிறார். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை. கோடிக்கணக்கில் வட இந்தியர்கள் இன்றைக்கு நிரம்பி விட்டார்கள் இந்த மண்ணில். எங்கு பார்த்தாலும் வட இந்தியர்கள் நம்மோடு கலந்து விட்டார்கள், நம்மோடு கலந்து விட்டார்கள். கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. நம்மள மாதிரியே மாறிட்டான். நம்மை விட அழகாக தமிழ் பேசுகிறார்கள். நம்முடைய தொழில், வர்த்தகம், வணிகம் அத்தனையும் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். நாம் குண்டூசி தொடங்கி வைர வியாபாரம் வரைக்கும் அத்தனை தொழிலும் முடிஞ்சு போச்சு, முடிந்து போய்விட்டது, முடிந்து போய்விட்டது. நம்முடைய வேலை வாய்ப்புகள், நம் வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள்,
நம் வீட்டு பிள்ளைகளின் கைகளில் இருந்து பிடுங்கெடுக்கப்பட்டு வட இந்திய இளைஞர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய அத்தனை உரிமைகளும் இன்றைக்கு நாம் மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கிறோம், மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கிறோம். கோடிக்கணக்கில் வட இந்தியர்கள் வாக்குரிமை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வாக்குரிமை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? பேசினால் சொல்வார்கள், இனவெறியர்களா நீங்கள்? இது யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன நாடு இல்லையா? வந்தாரை எல்லாம் வாழ வைத்த தமிழினம் இல்லையா? நீங்கள் இப்படி பேசுவது இனவாதத்தை தூண்டுகிற செயல் இல்லையா என்று கேட்பார்கள். ஆம், நாங்கள் வந்தாரை எல்லாம் வாழ வைத்தவர்கள் தான். அளவுக்கு அதிகமாக வாழ வைத்த காரணத்தால் வந்த எல்லோரும் வாழ வைத்து எல்லோரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். நாங்கள் நடுத்தரவில் இது கத்திக் கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம், இனி கொஞ்சம் காலத்துக்கு வந்தவங்க இருங்க, நாங்க வாழுறோம், நாங்கள் வாழ்கிறோம். இந்த மண்ணில் எங்களுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டிய காலகட்டத்தில் 8 கோடி தமிழர்களும் நாங்கள் இருக்கிறோம். 8 கோடி தமிழர்களும் நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. வடஇந்தியர்கள் என்ன துணிச்சல், என்ன துணிச்சல்! எங்காவது தமிழ்நாட்டை தாண்டி ஏதாவது ஒரு மாநிலத்தில் போய் தமிழன் ஏதாவது ஒரு தேசிய மக்கள் மீது என்னைக்காவது தாக்கல் நடத்துகிற வரலாறு உண்டா? செய்தி உண்டா? ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய தாய்நில பரப்பில் எந்தவித அச்சமும் இல்லாமல் நம் மீது தாக்குதல் நேற்று நடந்திருக்கிறது. தாக்குதல் நேற்று வரைக்கும் நாள்தோறும் நாம் தாக்கப்படுகிறோம். நம்முடைய தாய்நிலத்தில் இந்த நிலை நீடித்தால் திரிபுராவில் என்ன நிலை நடந்ததோ, திரிபுரா மக்கள் என்ன சிக்கலுக்கு ஆளாக்கப்பட்டார்களோ அதே சிக்கல் நமக்கும் நேரிடும். தமிழ்நாடா, அங்க தமிழர்களும் வாழ்வார்கள், தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்கிற நிலை இந்த மண்ணில் வரும். எச்சரிக்கிறோம். இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி ஒரு வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். தமிழ் தாய் பெற்றெடுத்த தமிழ் மகள், இந்த மண்ணின் மகள், ஒரு தமிழச்சியை இந்த மண்ணில் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். எங்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இல்லை என்றால் இன்றைக்கு தமிழச்சி உங்கள் முன்னால் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார், நாளைக்கு வட இந்திய மார்வாடிகள் உங்கள் முன்னால் வாக்கு சேகரிக்க வருவார்கள், கட்டாயம் வருவார்கள், வாக்கு சேகரிக்க வருவார்கள். யாருக்கு? இந்த பகுதியினுடைய வார்டு கவுன்சிலராக வட இந்தியர்கள் வருவார்கள், சட்டமன்ற உறுப்பினராக வட இந்தியர்கள் வருவார்கள், பாராளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் வட இந்தியர்கள் வருவார்கள். அவர்களை இந்த மண்ணில் அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுப்பதற்காக ஒரு கட்சி திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஏதோ வட இந்தியா இங்க சும்மா வர்றான், தொழில் செய்கிறான், அது இல்லைங்க, அது இல்ல. வட இந்தியர்கள் அவர்களாக வரவில்லை, திட்டமிட்டு இந்த மண்ணில் இறக்கப்படுகிறார்கள். அதுதான் உண்மை. படையெடுக்க அனுப்பப்படுகிறார்கள் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டிற்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும், அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் நம்முடைய கட்சியை வளர்த்து விடலாம், மதத்தின் பெயரை சொல்லி நாம் வளர்த்து விடலாம், ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்காது. தமிழன் கொஞ்சம் புத்திசாலி, சிந்திப்பான், சிந்திப்பான். என்னதான் திமுக திமுகவுக்கு அவர்கள் வாக்கு செலுத்தினாலும் மனிதகுல விரோதியாக நாம் கருதி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எக்காலத்திலும் தமிழன் வாக்கு செலுத்த மாட்டான். அங்கே இந்தியும் எடுபடாது, எதுவும் எடுபடாது. ஒரே வழிதான், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் நம்ம சித்தப்பன் பெரியப்பா அண்ணன் தம்பி சொந்தக்காரர் அத்தனை பேரும் வட இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு இறக்கு, இறக்கு வாக்காளர்களை, இறக்கு வாக்காளர்களை, இறக்கி அவர்களை நமக்கான வாக்காளர்களாக மாற்று. அது ஒன்றுதான் தமிழ்நாட்டில் பாஜக அதிகாரத்தை பெறுவதற்கு கூடிய ஒரே வழி. அதை மிகச்சரியாக திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை எவரும் பேச மாட்டார்கள், யாரும் பேச மாட்டார்கள், எந்த கட்சியும் பேசாது. காங்கிரஸ் பேசுமா? காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி பேசுமா? அதிமுக பேசுமா? திராவிட முன்னேற்ற கழகம் பேசுமா? மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரே, தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று. யார் தமிழ்நாட்டு மக்கள்? நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் என்கிற வரையறைக்குள் யாரெல்லாம் வருவார், யாரெல்லாம் வரமாட்டார்கள், யார் வருவார்? ஏன்னா வாக்குரிமையை கொடுத்து வச்சிருக்கே, ரேஷன் அட்டை கொடுத்து வச்சிருக்கிற, வீடு கொடுத்து வச்சிருக்கிற, எல்லாம் கொடுக்கிறேன். அப்படி என்றால் அவனும் தமிழ்நாட்டு மக்கள் தானே. உங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆணித்தரமாக பதிவு செய்வதற்கு இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான். இன்னும்
சிலர் பேசுவார்கள், யாரோடு போய் நிற்கிறார்கள், யாரோடு போய் நிற்கிறார்கள். எங்களிடம் நிறைய பேர் கேட்பதுண்டு, ஏன் தனிச்சு போட்டிடுறீங்க, ஏன் தனிச்சு போட்டிடுறீங்க? ஏனென்றால் நாங்கள் அனுபவப்பட்டு விட்டோம், பலரை பார்த்தோம், இந்த மண்ணில் பல பேரை பார்த்தோம். நாங்கள் தான் மாற்று, நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று, நாங்கள் தான் அதிமுகவுக்கு மாற்று, காங்கிரசுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் தான் மாற்று என்று இந்த மண்ணில் அரசியல் செய்த பலரை நாங்கள் பார்த்து விட்டோம். எங்கள் ஐயா வைகோ அவர்களை பார்த்தோம், எங்கள் அண்ணன் திருமா அவர்களை பார்த்தோம், எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்களை பார்த்தோம், எல்லோரையும் பார்த்தோம். சமீபத்தில் எங்கள் ஐயா கமலஹாசன் அவர்களையும் பார்த்தோம். யாருக்கு மாற்று என்று அரசியல் களத்தில் வந்து நின்றார்களோ அவர்களோடே போய் சரணடைந்து விட்டார்கள், அவர்களோடு போய் சரணடைந்து விட்டார்கள். இன்றைக்கு மக்களுக்கே ஒரு அதிருப்தி, ஒரு கோபம், ஒரு ஏமாற்றம், ஒரு ஆத்திரம். மாற்று 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 என்று சொல்கிறீர்களே, இதுவரைக்கும் மாற்று மாற்று என்று யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களுக்கு நாங்களும் வாக்கு செலுத்தினோம். ஆனால் யாருக்கு மாற்று என்று அவர்கள் களத்தில் வந்து நின்றார்களோ அவர்களோடே போய் கரைந்து விட்டார்களே. உங்களை நாங்கள் எப்படி நம்புவது, உங்களை எப்படி நம்புவது என்று நீங்கள் கேட்கிறீர்கள் இல்லையா? உங்களுக்குள் எங்கள் மீதான ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது இல்லையா? அந்த பொறுப்பை உணர்ந்துதான் நாம் தமிழர் கட்சி எக்காலத்திலும் எச்சூழலிலும் எவரோடும் நாங்கள் கைகோர்த்து போவதில்லை. வென்றாலும் வீழ்ந்தாலும் நாங்கள் தனித்தே களம் காண்போம் என்று இந்த களத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் கேட்பது ஒன்றுதான், கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்குங்க, கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. அடுத்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கிறது, நமக்கு திரும்புகிற எல்லாம் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் நம்முடைய தலையாய பிரச்சனையாக எது இந்த மண்ணில் உருவெடுத்து நிற்கிறது என்றால், வடவர்களுடைய ஆதிக்கம் உடைத்து நொறுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கிறது. அது இந்தியா எல்லோருக்குமானது தானே, இந்தியா யாரு வேணாலும் வரலாம் இல்லையா? இந்தியால நீங்க ஏன் தடுக்கிறீங்க? இது இந்தியா தானே. சரி, உங்களுடைய வழியிலேயே நாங்கள் வருகிறோம், உங்களுடைய வழியிலேயே வந்து ஒரு சில கேள்விகளையும் கோரிக்கைகளையும் நாங்கள் வைக்கிறோம். நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேசம், இந்த மாநிலம் இந்தியா தானே, இந்தியாவினுடைய ஒரு பகுதியாகத்தானே இந்த மாநிலம் இருக்கிறது. அவனுக்கு மட்டும் எதுக்கு இன்னர்லைன் பெர்மிட் கொடுத்து வச்சிருக்கிற, உள்நுழைவு சீட்டு அந்த மாநிலங்களுக்கு மட்டும் எதற்கு கொடுத்து வைத்திருக்கிறாய்? நான் குறிப்பிட்ட அந்த 3 மாநிலமும் இந்தியாவுக்குள் தான் இருக்கிறது என்று இந்த அளவுக்கும் நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் எனக்கும் கூட அந்த இன்னர்லைன் பெர்மிட் இல்லை, அந்த மாநிலங்கள் இந்தியாவில் இல்லை என்று நீ ஒத்துக்கொள்வாய் என்றால் எங்களுக்கு வேண்டாம் போ, முடிவை நீ எடுத்துக்கொள், முடிவை நீ எடுத்துக்கொள், நாங்கள் விடப்போவதில்லை. இந்த வடவர் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்துவதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் முழக்கமை, எங்களுடைய முதல் வேலை அதுதான். இந்த மண்ணில் நின்று நாங்கள் சபதம் செய்கிறோம், அதை முறியடிக்காமல் ஒருபோதும் நாங்கள் ஓயப்போவதில்லை, ஒருபோதும் நாங்கள் ஓயப்போவதில்லை. விடமட்டும் இந்த தொகுதியில் மதிப்பிற்குரிய ஐயா இவி கே சிலங்கோவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். அவருக்கு காங்கிரஸ்காரர்களே வாக்களிக்க போவதில்லை என்பதை நம்ம நேற்றுக்கே நம்ம பேசணும். ஒரு சிறுவன் இறந்து போனான் என்று சொன்னார்கள், அது பிரபாகரனின் மகன் என்று தெரிந்ததும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்றார் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் ஐயா ஈ வி கே இளங்கோவன் அவர்கள். திருமகன் ஈவேரா அவர்கள் இறந்து போனார் என்கிற செய்தி வெளியானது. அவர் யார் என்று விசாரித்தோம், அவர் ஈவி கே இளங்கோவன் அவர்களுடைய மகன் என்று தெரிந்து கொண்டோம். ஆனால் நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை, அவருடைய மரண செய்தியை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. நாங்கள் உங்களுடைய துக்கத்தில், உங்களுடைய வருத்தத்தில், ஈவி கே இளங்கோவன் அவர்களுடைய வருத்தத்தில் நாங்கள் பங்கு பெற்றோம். ஆனால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகிறது, அந்த இடைத்தேர்தலில் ஈவி கே இளங்கோவன் போட்டியிடுகிறார் என்ற செய்தி கேட்டதும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தோம், பெருமகிழ்ச்சி அடைந்தோம். எங்கள் இனப்பகை, எங்கள் வரலாற்று பழை தீர்ப்பதற்கு சமகாலத்திலேயே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தோம், பெருமகிழ்ச்சி அடைந்தோம். விட மாட்டோம், விடப்படுதல் விடவே மாட்டோம், பார்த்துக் கொள்ளலாம். காங்கிரஸ் கட்சி அது தமிழ்நாட்டில் ஒரு செத்த பாம்பு, செத்த பாம்பு தான். நம்முடைய தாத்தன்களை அடித்துக் கொண்டு விட்டார்கள் காங்கிரஸை, ஒரு செத்த பாம்பாகத்தான் காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணில் இருக்கிறது.
செத்து பாம்பை அடிப்பதில் எப்போதும் நாம் தமிழர் கட்சிக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அது செத்த பாம்பாக இருந்தாலும் அந்த பாம்பினுடைய உடல் முழுக்க நச்சுத்தன்மை இருக்கிறது. அந்த நச்சுத்தன்மையை அவ்வப்போது அந்த பாம்பு எப்போதெல்லாம் தமிழர்களுக்கு விரோதமாக வன்மத்தை கக்க முடியுமோ அப்போதெல்லாம் அந்த நச்சுத்தன்மையை தமிழர்களிடம் தமிழர்கள் மீது கொட்டி கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம், செத்து போன பாம்பாக இருந்தாலும் அது வந்து அவ்வப்போது வன்மத்தை கட்டி கொண்டிருக்கிறது, நச்சுத்தன்மையை தமிழர்களிடம் கொட்டி கொண்டிருக்கிறது. எனவே அந்த பாம்பை இதற்கு மேலும் விட்டு வைத்தால் சரியல்ல, குழி தோண்டி புதைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதுவும் இந்த ஈரோடு கிழக்கு மண்ணில் காங்கிரஸை குழி தோண்டி புதைப்பதற்காக சபதம் எடுத்து இந்த மண்ணில் இருக்கிறோம், சபதம் எடுத்து நிற்கிறோம். நான் நேற்றைக்கு சொன்னதைதான் இந்த இடத்திலும் இன்றைக்கும் பதிவு செய்கிறேன். இங்கே நாம் தமிழர் வெல்லுமா காங்கிரஸ் வெல்லுமா, நாம் தமிழருக்கும் காங்கிரசுக்கும் போட்டி என்பது அல்ல, அது கேள்வி அல்ல. ஒரே கேள்விதான் காங்கிரஸ் கட்சியை நாம் தமிழர் கட்சி எத்தனை ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்த போகிறது என்பது மட்டும்தான் கேள்வி, அது மட்டும்தான் கேள்வி. நண்பு மக்கள் சிந்திக்கணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று என்ன செய்ய போகிறார்? புதிய அரசியல் மாற்றத்திற்கான துவக்கமாக இருக்க போகிறார். நம்புங்கள், இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பு விட்டுவிடாதீர்கள். படித்த ஒரு இளைஞர் படை அணிதிரண்டு இருக்கிறது, படித்த இளைஞர் படை. இளைஞர்களை நம்புங்கள், ஒருபோதும் உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். யார் யாருக்கெல்லாம் வாக்களித்து விட்டீர்கள், படித்த கரைபட படியாத தூய உள்ளம் கொண்ட இளைஞர்கள் வந்து நிற்கிறோம். எப்போதெல்லாம் உங்களுக்கு குருதி தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஓடோடி வந்து உங்களுக்கு குருதி கொடுத்து குருதி கொடையளித்து உங்களுடைய உயிர் காப்பதற்கு ஓடோடி வருவதற்கு இந்த இளைஞருடைய தயாராக நிற்கிறது. அதே போன்று உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு முன்பே அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காக ஒரு இளைஞர் படை தமிழ்நாடு உங்களுக்க காத்திருக்கிறது. ஒரு வாய்ப்பு மட்டும்தான், நம்புங்கள். யார் யாரையெல்லாம் நம்பிவிட்டீர்கள், ஒரு முறை உங்கள் வீட்டு பிள்ளைக்கு வாய்ப்பளிங்கள். ஒரு முறை மாற்றம் வரட்டும், இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருந்து மாற்றம் வரட்டும். உலக தமிழனுடைய பார்வை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை நோக்கி இருக்கிறது. ஒரு மாற்றம் வந்து விடாதா என்ற ஏக்கம் எல்லோருடைய கண்களிலும் இருக்கிறது. நாங்கள் தேர்தல் பரப்புரை போறோமா இல்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்த போறோமோன்னு தெரியவில்லை. அந்த அளவிற்கு கட்சிகளே இளைஞர்கள் மட்டும் இல்லைங்க, இளைஞர்கள் மட்டும் சேர்வது வந்து அது எப்போதும் நடப்பதுதான். முதியவர்கள் வரைக்கும் அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் ஆண்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல், வயது வேறுபாடு இல்லாமல் பெரும்படையாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் நம்பிக்கையோடு நாங்கள் நிற்கிறோம், உறுதியாக வெல்வோம். நம்புங்கள், மாற்றம் வரட்டும். ஈரோடு கிழக்கில் இருந்து அந்த மாற்றம் வரட்டும், திராவிடம் வீழட்டும். ஈரோடு கிழக்கில் திராவிடம் வீழட்டும், தமிழ் தேசிய எழுச்சி வெல்லட்டும், தமிழ் தேசிய எழுச்சி இந்த ஈரோடு கிழக்கில் இருந்து வரட்டும். நன்றி, வணக்கம். இளைஞர் தாசரை மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி இளந்தமிழன்.